எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக ரவை வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்யறது உண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா இட்லி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சில இன்க்ரீடியன்ஸை தாளிச்சுக்கலாம். அதுக்கு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, அடுத்து 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, நெக்ஸ்ட் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து குவிக்காக மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் நான் 2 கப் சிரோட்டி ரவையை ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே நைஸாக இருக்கும். இந்த ரவை யூஸ் பண்ணும்போது இட்லி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரவை உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்லா ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ரவை இட்லி பண்ணும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரவை 1 நிமிஷத்துக்கு வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். முந்திரி பருப்பு சேர்க்கறதால நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். ரவை ரோஸ்ட் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு போலுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் 2 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. நிமிஷத்துக்கு அப்புறம் நான் 1 டீஸ்பூன் ஈனோ ஆட் பண்ணுறேன். ஈனோ உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஆப்ப சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஈனோ ஆட் பண்ணதும் தண்ணி ஊற்றி சரியான கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரவை வந்து தண்ணி எல்லாம் அப்சார்ப் பண்ணி நல்லா திக்காயிடுச்சு. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்புறம் இட்லி நல்லா வராது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஈனோ வந்து இட்லி பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் முன்னாடி ஆட் பண்ண வேண்டாம். இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெயை தடவுங்க. நான் வந்து கொஞ்சம் வறுத்த முந்திரியை இட்லி தட்டில் வைக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு இட்லி தட்டில் ஊற்றுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இட்லி தட்டை வச்சு மூடி ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. இட்லி தட்டில் இருந்து எடுத்துகிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் எப்போ வேணும்னாலும் டிஃபன் இல்லைன்னா டின்னருக்கு கூட செய்யலாம். பார்த்தீங்க இல்லையா, அருமையான நல்ல சாஃப்டான ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு. நான் இன்றைக்கி 3 விதமான சட்னி அண்ட் சாம்பார் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட நீங்கள் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.